திருச்சியிலும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் லெனினிடம் கேட்டலாம். லெனின், இந்த பெண்ணுடைய மரணத்துக்கு காரணம் என்ன, மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? திருச்சி திருவானைக்காவல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நரியன் தெரு பகுதியைச் சேர்ந்தவர் கனகவள்ளி, அவங்களுக்கு வயது 38. நேற்று மதியம் அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் உடனடியாக திருச்சி சிந்தாமணியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு அவருடைய உடல்நிலையை வந்து பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு காய்ச்சல் அதிகமாக இருப்பதை வந்து உணர்ந்து அங்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்து உடனடியாக நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நேற்று இரவு அவர் வந்து திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அந்த கனகவள்ளி இன்று வந்து காலை வந்து உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக இது குறித்து திருச்சி அரசு மருத்துவக்கல்லூரியுடைய முதல்வர் நேரு அவர்களிடம் வந்து நம்ம கேட்டோம். அவர் வந்து சொல்லும்போது அந்த பெண்மணியோட உடல் உறுப்புகள் அனைத்தும் வந்து செயலிழந்த நிலையில் தான் திருச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களுக்கு வந்து தீவிர சிகிச்சை கொடுத்து அவர்களை வந்து காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டோம். அவர் வந்து இன்று காலை வந்து உயிரிழந்துட்டார். அவருக்கு வந்து டெங்கு காய்ச்சல் என்பது இல்லை, டெங்கு காய்ச்சலுக்கான அறிகுறி என்பதும் கிடையாது. அவர்களுக்கு இருந்தது வெறும் காய்ச்சல் மட்டும்தான் அப்படிங்கிற தகவலை வந்து கல்லூரி முதல்வர் தெரிவிச்சிருக்கார் மணிவண்ணன். இருந்தாலும் தமிழகம் முழுக்க பல மாவட்டங்களில் பார்க்குறோம் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. இங்கே தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்துருக்குறாங்க? குறிப்பாக இங்கே டெங்கு காய்ச்சலில் பாதிக்கப்பட்டு வரக்கூடியவங்களை தங்க வச்சு உடனடியாக சிகிச்சை கொடுப்பதற்கு ஒரு 50 படுக்கைகள் தயார் நிலையில் இருக்குது. அதே போல் மருந்து மாத்திரைகள் வந்து தயார் நிலையில் இருக்குது. இரத்த வங்கியும் அதற்கு தேவையான இரத்தத்தை வந்து சேமித்து தயார் நிலையில் வைத்திருக்கிறாங்க. இன்று காலை முதல் ஒரு 30க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து காய்ச்சல் நோயால் பாதிக்கப்பட்டு இங்கே வந்து சிகிச்சைக்காக வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் சாதாரண காய்ச்சல் என்பதால் உடனடியாக அவர்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கப்பட்டு வெளிநோயாளிகளாக புறநோயாளிகளாக அவர்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். 8 நபர்கள் மட்டும் உள்நோயாளிகளாக, அவர்களுக்கு வந்து காய்ச்சலுடைய அளவு அதிகமாக இருந்ததினால் 8 நோயாளிகள் மட்டும் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து சிகிச்சை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யாருக்கும் கூட வந்து டெங்கு அறிகுறி என்பது கிடையாது. எனவே அவர்கள் வந்து மற்ற நோயாளிகள் தங்கியிருக்கக்கூடிய அதே வார்டில் தான் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை என்பது வழங்கப்படுகிறது. இங்கே மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை எல்லாருமே தயார் நிலையில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக டெங்கு காய்ச்சல்னு சொன்னால் நா வறண்டு போகிறது, உடல் எலும்புகள் வந்து முறியக்கூடிய வகையில் வந்து வலி ஏற்படுவது, வயிற்றுப்போக்கு, வாந்தி என அனைத்து விஷயங்களும் வந்து இந்த டெங்கு காய்ச்சல் அறிகுறி உள்ளவர்களுக்கு தென்படும். அத்தகைய அறிகுறிகளோடு இங்கு இருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்கின்ற தகவலை வந்து கல்லூரி முதல்வர் நேரு தெரிவிச்சிருக்காரு. மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி.